வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வங்கிக் கணக்குகள் முடிக்கப்படுவதை ஒட்டி நாளை வாடிக்கையாளர்கள் சேவை இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறகுகுளம் தேசிய பூங்கா நாளை திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தின் ஊதியம் 294 ரூபாயிலிருந்து 319 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஊதிய உயர்வானது நாளை முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதியில் வேட்பாளர்களின் செலவு கணக்குகளை தேர்தல் செலவின பார்வையாளர்கள் நாளை மற்றும் ஏப்ரல் 10, 17 ஆகிய தேதிகளில் ஆய்வு செய்ய உள்ளனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மறைந்த மதிமுக எம்பி கணேசமூர்த்தி அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். ஈரோடு சம்பத் நகரில் உள்ள உழவர் சந்தையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் 950 வேட்பாளர்கள் இறுதியாக போட்டியிடுகிறார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கோடைக்காலம் தொடங்கவுள்ள நிலையில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் அயோத்தி ராமர் கோவில் ஸ்ரீ பாலராமர் சுவாமி சிலைக்கு இன்று முதல் கதராடை அணிவிக்கப்படுகின்றது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய வங்கிகளில் 5.3 லட்சம் கோடி அளவிற்கு மோசடி நடந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல் தெரிவித்துள்ளது. ஈரோட்டில் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளரான கே இ பிரகாஷ் அவர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபாஸ்டேக் கணக்குகளில் KYC அப்டேட் செய்வதற்கான கடைசி நாள் இன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023-24 நிதியாண்டின் வருமான வரியிலிருந்து சலுகை பெற முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்தால் அதற்கு மார்ச் 31 கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பாதை பராமரிப்பு பணியின் காரணமாக சேலம் யஸ்வந்த்பூர் இடையே ரயில் சேவை ஏப்ரல் 1 ஆகிய நாளை முதல் ஏப்ரல் 6 வரை ரத்து செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட 27 பேர் கொண்ட பாஜகவின் தேர்தல் அறிக்கை குழுவில் அக்கட்சியின் தலைவர் JP நட்டா அவர்கள் அறிவித்துள்ளார். OPS அவர்கள் மற்றும் மன்சூர் அலிகான் ஆகிய இருவருக்கும் பலாப்பழ சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. எரிவாயு சிலிண்டரில் தொடர்ந்து மானியம் பெறுவதற்கான KYC அப்டேட் செய்வதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை சென்னை சென்ட்ரல் இடையிலான சிறப்பு ரயில் இன்று கோவையிலிருந்து இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்தவோ வெளியிடவோ தடை விதித்து தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. ஆதார் எண்ணுடன் பான் எண்ணை இணைப்பதற்கான கடைசி நாள் இன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம் எஸ் சுவாமிநாதன், மறைந்த முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ், சரண் சிங் உள்ளிட்டோருக்கான பாரத ரத்னா விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நேற்று வழங்கினார். சென்னை விமான நிலையத்தில் இன்று முதல் டிஜி யாத்திரா தொடங்கப்பட உள்ளது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் மதிமுகவிற்கு தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். டெல்லி மதுபான கொள்கையுடன் தொடர்புடைய பணமோசடி வழக்கில் விசாரணை நடத்த அம்மாநில அமைச்சர் கைலாஷ் அவர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய VCKவிற்கு பானை சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் ஏப்ரல் 1 முதல் ஸ்மார்ட் போர்டு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மக்களவை பொதுத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 19 நடைபெற உள்ள நிலையில் ஏப்ரல் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளிலும் அதேபோன்று 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 1 சவரன் 50,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 81 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.